ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு டைனி ஸ்பேஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? யாரும் அன்வான்டடாக வீட்டை விட்டு வெளியில் போகாதீங்க, சேஃபாக இருங்க. இன்றைக்கி வீடியோ என்னோடய பூஜை ஜாமான்லாம் க்ளீன் பண்ணது தான். ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இன்றைக்கி தேர்ஸ்டே, அதனால் சில்வர் பிராஸ் அந்த பூஜை ஜாமான்லாம் க்ளீன் பண்ணது பற்றினது தான். நான் வெள்ளி பாத்திரத்துக்கு வந்துட்டு 6 months once அந்த ரூட் பெரி லிக்விட் வச்சு க்ளீன் பண்ணுவேன். இடையில வந்துட்டு சோப் வாட்டர் 2 weeks once, இடையில வந்துட்டு சோப் வாட்டர், அதுக்கப்புறமா டூத்பேஸ்ட் அந்த மாதிரி வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப 6 months ஆனோடனையும் லிக்விட் வச்சு க்ளீன் பண்ணுவேன். நான் போன இடத்துல ரூட்பெரி இல்லை, A1 சில்வர் ஷைனிங் லிக்விட் அப்படின்னு இது தான் இருந்தது. இது தான் வாங்கிட்டு வந்தேன் நான். 100 ml 100 rupees. ஃபஸ்ட் வந்துட்டு டிஷ்யூ பேப்பர் அல்லது ட்ரை கிளாத் எடுத்து இந்த மாதிரி ஆயிலெல்லாம் தொடச்சி எடுத்துணும். அப்படியே கழுவினோம் அப்படின்னா பிசுக்காயிடும். ரூட்பெரியில் கொஞ்சம் ஸ்மெல் ஜாஸ்தியாக இருக்கும், பட் இதில் இருக்காதுன்னு நினச்சேன். இதுலேயும் கொஞ்சம் ஸ்மெல் இருக்க தான் செஞ்சது. இந்த மாதிரி கிளாத் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ட்ராப்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு 2-3 தடவை ட்ராப்ஸ் விட்டு விட்டு க்ளீன் பண்ணால் தான் கொஞ்சம் போகுது. ஏன்னா ஸ்டெயின்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நான் இந்த அளவுக்கு கரையாக விட்டதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். கொஞ்சம் கூட கரை இல்லாமல் நல்லாவே ரொம்ப நல்லா க்ளீனாக போயிடுச்சு. இதெல்லாம் பிரசாதக்கு இன்னும் குட்டி குட்டி பாத்திரம் அப்படிங்கிறதுனால நான் லிக்விட் யூஸ் பண்ணல, டூத்பேஸ்ட் வச்சு தான் க்ளீன் பண்ணேன். டூத்பேஸ்ட் வச்சு க்ளீன் பண்ணாலும் ரொம்ப நல்லா க்ளீன் ஆகிடும். லிக்விட் வச்சு க்ளீன் பண்ணாலும் இந்த மாதிரி லைட்டாக சோப் போட்டு வாஷ் பண்ணிடணும், அப்போ தான் அந்த ஸ்மெல்லெல்லாம் போகும். ரொம்பவே நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. ஆனால் அந்த இடுக்கிலலாம் இருக்கிற கருப்பு கருப்பாக இருக்கல கரை, அதெல்லாம் போகலை. ஏன்னா அதுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். டூத்பிக் வச்சுட்டு காட்டன் வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கிளியராக போயிடும். பட் என்னால் முடியல, இவ்வளோக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அடுத்து பித்தளை பாத்திரம்லாம் கழுவுறதுக்கு நான் எப்போவும் பீதாம்பரி பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் இந்த தடவை பிராசோ லிக்விட் வச்சு க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க ரொம்ப நல்லாயிருக்கும்னு. இதுவும் 100 ml தான், 90 rupees. இதையும் இந்த மாதிரி ட்ரை கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த லிக்விட் வந்துட்டு பீதாம்பரி கலரில் தான் இருக்குது. இதை நீங்கள் வந்துட்டு தொடச்சிட்டு கருப்பாக வரும். அப்புறம் வேறு கிளாத் வச்சு நீங்கள் தொடச்சிங்கன்னா நல்லா பாலிஷ் பண்ண மாதிரி ஆகிடும். இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்தது. இது க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த சரஸ்வதி மட்டும் நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அப்படியே புதுசாக ஷாப்லேருந்து வாங்கிட்டு வந்த மாதிரி ஆகிடும். ஃபோட்டோவில் வந்துட்டு உங்களுக்கு சரியாக தெரியல. அப்புறம் இருக்கிற 1-2 பாத்திரத்தை வந்துட்டு நான் பீதாம்பரி பவுடர் போட்டு க்ளீன் பண்ணிட்டேன். இன்றைக்கி தேர்ஸ்டே அப்படிங்கிறதுனால நான் கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, அதுக்கப்புறம் வெல்லம் அதெல்லாம் போட்டு பருப்பு பாயசம் பண்ணேன். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அதுக்கு வந்துட்டு மஞ்சள் குங்குமம் வந்துட்டு நான் என் பொண்ணை வைக்க சொன்னேன். நான் வந்துட்டு மஞ்சள் குங்குமம் தான் வைப்பேன், சந்தனம் வைக்க மாட்டேன்.